காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சை செல்லம்பட்டியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹுசைன் வழங்க கேட்கலாம். ஹுசைன், எத்தனை விவசாயிகள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவா இருக்கு? அதாவது பிரியதர்ஷினி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணை June 12 திறக்கப்பட்டது. தற்பொழுது அறுவடைக்கு இன்னும் ஒரு மாத காலமே உள்ள நிலையில் குறுவை பயிர்கள் ஆங்காங்கே காய்ந்து வருகின்றன. காய்ந்து வரக்கூடிய குறுவை பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக 5000 கனடி மட்டுமே தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் என்பது எந்த ஒரு வயல்வெளிக்கும் பாயாத சூழ்நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதன் அடிப்படையாக தற்பொழுது தஞ்சை மாவட்டம் செல்லம்பட்டி, அதாவது கல்லணை கால்வாய் பாசன விவசாயிகள் தற்போது செல்லம்பட்டி பகுதியில் சாலையில் அமர்ந்தும் சாலையில் படுத்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து அவங்கள்ட்ட கேட்போம். சார், எதுக்காக மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கோரிக்கை? தமிழ்நாடு அரசு 3 ஆண்டுகளாக குறுவை காப்பீடு செய்ய மறுக்கிறது. அது உயர் நீதிமன்ற மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு குறுவை காப்பீடு தேவையில்லை, அதை நாங்களே வழங்குகிறோம் என்று கூறியுள்ளது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கர்நாடகாவில் இருந்து காவிரி நீர் பெற்றுத்தராத மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து குறுவை சாகுபடிக்கு 35,000 ஏக்கர் ஒன்றுக்கு வழங்க கோரியும், சம்பா தாளடி சாகுபடி உண்டா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்குமான இந்த பஸ் மறியல் போராட்டம் நடத்துகிறது. கருகும் பயிருக்கு உடனடியாக இந்த கல்லணை கால்வாயில் 2200 கனடி இன்னும் 15 நாட்களுக்கு தண்ணீர் தேவை. இதனை உடனடியாக திறந்துவிட வேண்டும். ஒரு வார காலமாக கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக முதல்வர் டெல்டா காரன் என்று மார்தொட்டிக் கொள்கிறார், ஆனால் விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை. விவசாயிகளை பற்றி பேசுவதற்கோ விவசாயத்தை பற்றி பேசுவதற்கோ முதல்வர் வாய் திறக்க மறுக்கிறார். இதனை உடனடியாக விவசாயிகள் கண்டித்து விவசாயிகள் சார்பாகவும் தலைவர் பி ஆர் பாண்டியன் சார்பாகவும் வன்மையாக எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க எவ்வளவு சாகுபடி பண்ணீங்க? இப்ப உங்க பயிர் எப்படி இருக்கு? தண்ணி வேணுமா என்ன சொல்லுங்க. கல்லணை கால்வாயில் 6,60,000 ஏக்கர் தண்ணீர் நடவு செய்திருக்கிறோம் குறுவை, ஆனால் எல்லாம் அழிந்து விட்டது. இதை கண்டுகொள்ளாத தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து இன்றைக்கு சாலையில் வந்து போராடுகிறோம். எவ்வளவு செலவு பண்ணீங்க, இப்ப எப்படி இருக்கு? 1 ஏக்கருக்கு 35,000 செலவு பண்ணி இன்றைக்கு நாங்கள் குறுவையை நடவு நட்டு இன்றைக்கு எல்லாம் கருகி விட்டது. இதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் காப்பீடு செய்த 2021-22 காப்பீடு செய்த தொகை தமிழகத்தில் இருந்து மத்திய அரசு பங்கு, மாநில அரசு பங்கு, விவசாயிகள் பங்கு எல்லாம் 3,600 கோடி. ஆனால் இன்றைக்கு அது தமிழக அரசுக்கு ஒதுக்கி இருக்கிறது 560 கோடி. இதை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டித்து மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து விவசாயிகள் சொன்ன கோரிக்கையை கேட்டீங்க. குறுவை பயிர் தற்பொழுது பல பகுதிகளில் காய்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடே முழுமையாக இதுவரை வழங்கவில்லை. இந்த ஆண்டு குறுவைக்கும் பயிர் காப்பீடு இல்லாத சூழ்நிலையில் உடனடியாக வருகின்ற பருவத்திலாவது குறுவை பயிருக்கு காப்பீடு அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கல்லணை கால்வாய் கரையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருமே இந்த காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மாறாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, நிச்சயமா விவசாயிகளோட கோரிக்கைகளை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹுசைன்.